இந்த வருடத்தின் மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் மாதங்களாவது மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குமா என்பதனை பற்றி காண்போம் இந்த வருடத்தின் மீத உள்ள மாதத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மற்றும் ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அக்டோபர் மாதம் வரை உள்ள மாதத்தில் இன்பம் துன்பமும் மாறி மாறி வருவதை காண்பீர்கள் உலக இன்பங்களில் உங்களது நாட்டம் காணப்படும் அதை அனுபவிக்கும் சூழ்நிலையும் இந்த மாதங்களில் உங்களுக்கு உண்டாகும் அதே சமயம் தீய பழக்க உங்களை அண்டவிடாமல் வரும் அக்டோபர் மாதம் வரை நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் உறுதியான மனம் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து வெற்றி பெற இயலும் இனிவரும் மாதங்களில் அக்டோபர் வரை உங்களது மதிப்பும் மரியாதையும் சமூக வட்டாரத்தில் உயரப்போகிறது வெளிநாட்டு தொடர்புகளும் முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதனால் சமூகத்தில் உங்களது புகழ் பரவும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மூலம் உங்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கப் போகிறது எனவே வரும் அக்டோபர் மாதம் வரை உள்ள மாதங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருடன் பழகும் பொழுது குழப்பங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் தெளிவாக சிந்தித்து பேசுவது நல்லது இந்த வருடத்தின் அக்டோபர் மாதம் வரை பொருளாதார நிலை சாதாரணமாக இருக்கும் பண விஷயங்களை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த மாதங்களில் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் காரணமாக பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது எனவே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயலாற்றுவது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுப்பது இந்த மாதங்களில் உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுத்தரும் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவதன் மூலம் நீங்கள் லாபங்களை பெறலாம் இந்த மாதங்களில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது அவசியம் அக்டோபர் மாதம் வரை புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதில் காலதாமதம் செய்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு பணிகள் உண்டாகும் நவம்பர் ஐந்தாம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் ராசி அன்பர்களுக்கு பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாகவே விளங்கப் போகிறது தொழிலில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது உங்கள் ஊக்கமும் செயல்திறனும் மற்றவர்களிடமிருந்து பாராட்டையும் பெற்றுத்தரப்போகிறது ஆயினும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இந்த மாதங்களிலும் முடிவு எடுப்பதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்களது செயலுக்கான பலன்கள் சில நேரம் தாமதமாக கிடைக்கலாம் அதுவரை பொறுமையாக காத்திருக்கவும் சில நேரங்களில் உங்களது தயக்கம் உறவு முறைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு நெருங்கியவர்கள் இது போன்ற இக்கட்டிலிருந்து வெளிவர உங்களுக்கு உதவுவார்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் மிதனராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது காதல் மற்றும் திருமணம் அக்டோபர் வரை நீங்கள் மனத்தெளிவுடனும் தாராளமுறையுடனும் செயலாற்ற வேண்டிய காலமாகவே இருக்கிறது இதனால் உறவுகள் மேம்படும் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் சில சமயங்களில் உங்களது வாழ்க்கை துணை உங்களின் நடந்து கொள்ளும் முறை உங்களுக்கு எரிச்சலை தரலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கடும் முயற்சிக்கு பின்னரே தகுந்த துணை அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உள்ளவர்கள் அக்டோபர் வரை சற்று பொறுமையாக இருப்பது நல்லது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் குதிகளிக்கும் காலமாகவே இருக்கப் போகிறது குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்களது வாழ்க்கை நல்லுறவை பராமரிப்பீர்கள் உங்களது மகிழ்ச்சி இரட்டிப்பாக விருந்து மற்றும் விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்விப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் ஒற்றுமை ஓங்கும் வெகு நாட்களாக திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் போகும் காலகட்டமாகவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அமையப்போகிறது நிதி நிலைமை அக்டோபர் வரை உள்ள மாதங்களில் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் இருப்பினும் உங்களது தேவைகள் எளிதில் நிறைவேறும் செலவுகளும் சாதாரணமாகவே இருக்கும் உங்களது செலவுகளும் நியாயமான காரணங்களுக்காக செலவு செய்பவையாகவே இருக்கும் தவிர்க்க முடியாத செலவுகளுக்காக நண்பர்களிடம் பணம் கேட்டால் அதுவும் தாராளமாக கிடைக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக என்பது சந்தோஷமான விஷயமாகும் உங்களது தேவைகள் தாராளமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் நோக்கத்துடன் உங்களது பணத்தை தாராளமாக தர்மதானங்களுக்கு செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் அளிக்கும் செலவுகள் யாவும் குறையும் என்பது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக இருக்கும் செலவுகள் குறைவதனால் சேமிப்பு அதிகரிக்க செய்யப் போகிறது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற ஆவல் உங்கள் மனதில் ஏற்படும் தெளிவான மனதுடன் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நீங்கள் நிச்சயம் வெற்றி காணும் மாதமாகவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அமையப் போகிறது வேலை அக்டோபர் வரை உள்ள மாதத்தில் அலுவலக வேலை நன்றாகவே இருக்கும் எனினும் நன்கு யோசித்து வேகத்துடன் முடிவெடுப்பது சிறந்ததாகும் சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பொறுமை இழக்க எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை மாற்றத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொடர் பணியில் பலவிதமான சங்கடங்கள் தொல்லைகளும் உண்டாகலாம் பணியிடத்தில் உங்களது யோசனைகளும் பரிந்துரைகளும் முக்கியத்துவம் கிடைக்கும் உயர் உயரதிகாரிகளுடன் உங்களது தொடர்பு வலுப்படும் வேலையை பொறுத்தவரை இந்த வருடத்தின் இறுதி மாதங்களான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் பணியிடத்தில் உங்களது திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதங்களாகவே இந்த மாதங்கள் போகிறது பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் அதிக அளவில் இருக்கும் நீங்கள் நினைத்ததை அடைத்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் பிரச்சனைகளை தீர்ந்து சிறப்பான ஆலோசகராக நீங்கள் விளங்கப் போகிறீர்கள் நீங்கள் உங்களின் சில பணிகளை சக பணியாளர்களுக்கு பகிர்ந்து அளிப்பீர்கள் அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் தொழில் தொழில் வியாபார நிமித்தமாக கடன் வாங்குவதை வரும் ஜனவரி மாதம் சனிப்பயிற்சி வரை தவிர்க்க வேண்டும் கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் கூட்டுத் தொழிலில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உண்டாகலாம் புதிய தொழில் விரிவாக்கம் மாற்றம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது அக்டோபர் மாதம் வரை தொழில் சம்பந்தமான உங்களது யோசனைகள் நல்ல முறையில் செயல் வடிவம் பெறும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் தீவிர முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுத்தரப்போகிறது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொழில் புரிபவர்கள் நல்ல பெயரும் புகழும் அழியும் காலகட்டமாகவே இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையப்போகிறது தொட்டது துளங்கும் காலகட்டமாகவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் இருந்தாலும் இருப்பினும் நீங்கள் ஜனவரி வரை பொறுமையாக இருப்பது நல்லது உங்களது கடின உழைப்பு மூலம் நீங்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமும் காண்பீர்கள் தொழிலை பொறுத்தவரை சவாலை சமாளி என்ற வார்த்தை செயல் வடிவம் காட்ட வேண்டிய மாதமாகவே இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது கடினமாகவும் நேர்மையாகவும் உழைப்பதன் மூலம் நீங்கள் எந்த சவாலையும் எதிர்கொண்டு எளிதில் ஜெயித்து வெற்றி போகிறீர்கள் இந்த வருடத்தில் ஏற்படும் தடைக்கற்களை படிக்கல்லாக மாற்றி முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு செல்லுங்கள் உங்களது மதிப்பை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள் ஜனவரிக்கு பிறகு கூட்டுத் தொழில் சிறப்பை தரும் தொழில் வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதங்கள் ஒரு நல்ல மாதங்களாகவே அமையப்போகிறது உங்களது நிர்வாகத்திறன் பளிச்சிடும் மாதங்களாகவும் இந்த மாதங்கள் போகிறது வேலை மட்டுமின்றி உங்களது சமுதாய செயல்பாடுகளும் சிறந்து விளங்கப் போகிறது தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிகளும் அடையும் இதனால் நல்ல ஆதாயமும் கிடைக்கப் போகிறது நீங்கள் பன்முகத் திறமைகளோடு செயலாற்றி உங்களது பணிகளை மேலும் சிறப்பாகவும் முடிப்பீர்கள் இதனால் அதிகாரிகளின் அங்கீகாரமும் பாராட்டையும் பெறப்போகிறீர்கள் ஆரோக்கியம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே வரும் அக்டோபர் மாதம் வரை சுவர் இருந்தால் தான் வரைய முடியும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தி கொண்டால் தான் சிறப்பாக செயலாற்ற முடியும் அதிகப்படியான பணிகள் காரணமாக நீங்கள் சோர்வாக உணர நேரலாம் உணவும் ஓய்வும் உங்களுக்கு அவசிய தேவை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது முறையான உணவிற்கும் தேவையான ஓய்விற்கும் முக்கியத்துவம் அளியுங்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சளி இருமல் மற்றும் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் அவதிப்பட நேரலாம் தேவை ஏற்படும் பொழுது எல்லா மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொள்ள தவறாதீர்கள் இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதங்களில் சரியான உடற்பயிற்சியை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் மாணவர்கள் அக்டோபர் வரை மாணவர்களின் கல்வி இந்த மாதங்களில் சிறப்பாக இருக்கப் போகிறது பாடங்களை உன்னிப்பாக கவனித்து கிரகித்துக் கொள்ளும் தன்மை காரணமாக நீங்கள் ஆசிரியர்களின் சிறந்த பாராட்டை பெற்று மகிழ்ச்சியை காண்பீர்கள் சக மாணவர்களுடன் சிறந்த முறையில் நட்பு கொண்டு உறவாடுவீர்கள் இந்த மாதங்களில் உங்களிடம் தலைமைத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம் நண்பர்களுடன் உல்லாச பயணம் செல்வது அவர்களுடன் பொழுதுபோக்கும் போன்றவற்றில் உங்களது நேரத்தை செலவிடலாம் மேலும் சோம்பலும் உங்களை பாதிக்கலாம் இவற்றின் காரணமாக மேற்படிப்பு குறித்து நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டும் விடலாம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது படிப்பு விஷயத்தில் இப்பொழுது அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் மேலும் சிறிய விஷயங்களை இந்த மாதங்களில் பெரிதும் படுத்தாதீர்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் இனி வரும் மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை படிக்கல்லாக மாற்றி அதில் வெற்றி நடை போடுங்கள் உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இனி வரும் மாதங்களில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியம் வியாழக்கிழமையன்று திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை உங்களது ஜனன ஜாதகம் மற்றும் நடக்கும் தசாபுத்திகளை பொறுத்து பலன்களின் மாறுதல்கள் உண்டாகலாம் எனவே புதிய முடிவுகள் திட்டங்களை எடுக்கும் முன் உங்களது ஜனன ஜாதகத்தை ஜோதிடரமோ அல்லது என்னிடமோ காண்பித்து அறிவுறுப்படி நடந்து கொள்வது சிறப்பு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி